காங்கிரஸ் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை தமிழகத்தில் பாஜக வெற்றிக்கு பாடுபடுவேன் யாருங்க அவர் யாருங்க எச்ராஜ் சொல்லிருக்காரு யாருங்க அவர் யாருங்க எச்ராஜ் சொல்லிருக்காரு யாருங்க அவர் யாருங்க கட்சில நினைக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியுது அவர் யாரன்னு கேக்குறேன் அவர் அப்படிப்பட்ட ஒரு யாராவது இருக்கங்களா ராகுல் காந்தி ஒரு அடி எடுத்து வச்சாலே உங்களுக்கு வந்து எப்படி பதறாங்க ராகுல் காந்தி ஒரு அடி எடுத்து வச்சாலே உங்களுக்கு வந்து எப்படி பதறாங்க அது தெரியுது அரசாங்கம் சார்பாக சில பேர் அந்த குண்டாயிசம் பண்ணிட்டு அந்த பெண் வாசல்ல உட்கார்ந்துட்டு போலீஸ் கிட்ட போறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு உங்க அண்ணனுங்க வந்திருக்கு தைரியமா வந்து பேசுங்கடா அப்ப எப்படி போலீஸ்க்கு போறீங்கன்னு மிரட்டறதும் ஒரு வீடியோ நம்ம பார்த்திருக்கோம் இதுதான் பாஜக அரசாங்கத்துல யூபில யோகி ஆதித்யநாத்தோட தலைமையில இந்த யூபில இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க இங்க தமிழ்நாட்டுல கூட பாஜக சார்பில் சொல்றாங்க ராகுல் காந்தி அவர் தானாவே விழுந்துட்டாரு விழுந்து நாடகம் ஆடுறாரு யாரோ அவரை தள்ளி எல்லாம் விடல வீடியோ இருக்கு இல்ல வீடியோ இருக்குங்க இலகணேசன் சொல்றாரு அப்படி வீடியோ இருக்குங்க இலகணேசன் அவர்கள் வைதானவர்கள் அவருக்கு நான் பதில் கொடுக்க விரும்பல ஏன்னா அது அவர் வந்து அவமரியாதை பண்ண மாதிரி ஆயிடும் அவமதிக்கிற மாதிரி ஆயிடும் அதனால தான் அவருக்கு பதில் சொல்ல விரும்பல வேற யாராவது பேசியிருந்தாங்கன்னா நம்ம ஏஜ்ல யாராவது பேசியிருந்தாங்கன்னா உங்க வயசுல யாராவது இளைஞர்கள் பேசியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கண் பார்வை சரியில்லை பாத்துக்கங்க நான் சொல்லிடுறேன் ஆனா அவருக்கு நான் வந்து பதில் சொல்ல விரும்பல அவர் வந்து அவமதிக்க சொல்கிறார் பிரதமர் மோடி என்று பாஜகவில் இணைந்துள்ள குஷ்பு கூறியுள்ளார் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வர சிறப்பாக பணியாற்றுவேன் என்றும் கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் டெல்லியில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய குஷ்பு தெரிவித்துள்ளார் பாஜகவில் இணைந்த பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய குஷ்பு பிரதமர் மோடி நாட்டினை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதாக கூறினார் இன்னைக்கு பாரதிய ஜனதா பார்ட்டி கட்சியில நான் சேர்ந்திருக்கேன் நாட்டுக்கு நல்லது நடக்கணும் நாடு முன்னேறணும்னா நம்மளுடைய மதிப்புக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதிரி ஒரு தலைவன் இருந்தாதான் நாடு முன்னேற முடியும் அதை உணர்ந்த பின் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில நான் சேர்ந்திருக்கேன் மீதியெல்லாம் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில நான் பேசிக்குவேன் பட் இப்போதுக்கு இது மட்டும் ஐ அம் ஹியர் டு ஸ்டே தேங்க்யூ